நம்பிக்கை வைப்புகளை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, அதுதான் துரோகங்க. ஹலோ வேர்ஸ், வணக்கம். இது தமிழ் நண்பர் சேனல், நான் உங்கள் தமிழ். ஓகே வேர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காணொலி அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய தகவல், அதாவது டுடே இன்போ பார்க்க போகிறோம். இந்த டுடே போல விவசாயத்தை பற்றி நம்ம பார்க்க போங்க. இந்த விவசாயம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது உங்களுக்கு தெரியும். விவசாயத்தை பற்றி இன்னைக்கு என்ன டெல்லியில் எப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்குன்னு நம்ம நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம எதுவுமே சிந்தித்து செயல்படுறது இல்லை. ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த விவசாயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அதோட ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தை மாறி போயிருமே தவிர வந்து நம்ம எதுவுமே இதை கண்டுக்கிறது இல்லை. அப்படி பண்ண போது தான் ப்ரொட்டஸ்ட் அதிகம், அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஒரு திடீர்னு ஒரு நடிகை, இப்போ பிரபல நடிகை வந்து கொலை பண்ணிட்டு செத்துட்டா அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கு மாறி இருக்கும். அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது நமக்கு இன்றைக்கி அடிப்படை தேவைகள் என்ன, அந்த அடிப்படை தேவையை மறந்துட்டு அடுத்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, சும்மா நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எல்லாமே ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், பார்க்குறோம், பண்ணி கேட்குறோம், அவ்வளோதான். ஆனால் அது வந்து நம்ம அதுக்காக என்ன சப்போர்ட் பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எதையுமே நினைக்கிறதே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு விவசாயம் படுற கஷ்டத்தை நீங்கள் வந்து அவங்க கூட இருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியுமே தவிர, வந்து உங்களுக்கு வாயில் நம்ம சொல்லிட்டு போனால் மட்டும் புரியாது. அதாவது வந்து அவங்க கூட அவங்க ஒரு நாள் இருந்து பார்த்தா தெரியும், இல்லை ஒரு மணி நேரம் அவங்க கூட இருந்து அவங்க செய்கிற வேலைகள் செஞ்சு பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம கால் மேலே கால் போட்டு நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம், ஆனால் அந்த சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு? அந்த விவசாய காலையில் நேரமாக எழுந்திரிச்சு காலங்காலம் போய் ஏர் உழுந்து வந்து சேர்த்து நிதிச்சு வந்து பண்ணால் மட்டும்தான் அந்த சாப்பாடு நம்ம கிடைக்குது. ஆனால் நம்ம அவங்கள மறந்துடுறோம், இங்கே மறந்துட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்து தான் போகிறோம். இவன் நமக்காக கஷ்டப்பட்டு நமக்காக போராடப்படுறாங்க. அந்த வேளாண்மை மசோதா, வேளாண்மை மசோதா இதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். அது போக அந்த விவசாயம் செய்யறது அட்வான்ஸாக ஒரு தொகை கொடுப்பாங்க, ஒரு மினிமம் தொகை உங்களுக்கு அட்வான்ஸாக வழங்கப்படும். அதை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ண முடிச்சு டேரெக்டாக அவங்களே வந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு அந்த பொருளை கொண்டு போவாங்க. அப்போது 10% தொகை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதாவது 100 ரூபாய்னா 10 ரூபாய் விவசாயிக்கு கொடுப்பாங்க. அந்த தொகைக்கு அட்வான்ஸ் மாதிரி ஒரு தொகை கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு 90 நாள் கழித்து இந்த விவசாய பொருள் தேரும் தேராதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு அவங்க 90 நாள் டைம் எடுத்துக்குவாங்க. 90 நாள் கழித்து தான் அந்த முடிவை அவங்க சொல்லுவாங்க. உங்கள் பொருள் தேராதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் ரிஜெக்டட் ஆகும். அந்த 10% உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பணத்தை கேபிட்டலில் வைப்பாங்க. இப்படியாக போயிட்டே இருக்கும். மேலும் அவங்க கொடுக்குற விதையை மட்டும்தான் நீங்கள் அந்த நிலத்தில் அந்த கல்டிவேட்டிங் பண்ணணும். அது பேர் மான்சோண்ட விதைகள். மான்சோண்ட விதைகள்னா தமிழில் சொல்கிற கரு விதை நீக்கம் செய்யப்பட்டது. அதை நீங்கள் விதை நல்லா எடுத்து வைக்க முடியாது. ஒன்ஸு பயிரிட்டால் முளைக்கும். சைஸு அவங்க தரத்தை தான் அவங்க கொடுக்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அவங்க கொடுக்குற பொருள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பொருளை வந்து விளைச்சி வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் தரோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு 1% அதாவது 10% இது மட்டும் தான் கொடுப்பாங்க. அதாவது 100 ரூபா அப்படின்னா 10 ரூபா மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுதான் அட்வான்ஸ் தொகையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மட்டும் மீதி பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த பொருளை வந்து போய் செக் பண்ணிட்டு இது ஓகே இது தரமானதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி சொல்கிறதுக்கே ஒரு 3 மாதத்துக்கு டைம் எடுத்துக்கோங்க. அப்படி 3 மாதம் எடுத்துக்கிற பொருள் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அந்த காசு வராது. அப்போ அதுக்கான வந்து அந்த 10% வந்து கேபிட்டலைஸாக எடுத்துக்கோங்க. அதை முதலீடு பொருளாக வச்சுக்கிறாங்க. அடுத்த வருஷம் அதே பண்ணுவாங்க. இப்படி தான் மாற்றி போயிட்டே இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற மான்சோட்ட விதைகள், அதாவது என்னென்னா கருவிதை நீக்கிய விதைகள்னு சொல்லுவாங்க. கருவிதை நீக்கிய அதாவது இந்த மறுபடியும் அந்த வந்து நம்ம ஈல்டு அதாவது வந்து ஒரு பயிரிடுறோம் அப்படின்னா அந்த பயிர் வந்து அந்த வந்து அதுலேருந்து விதை எடுத்து மறுபடியும் விதை நல்லா வச்சுக்க முடியாது, விதை பொருளாக பண்ண முடியாது. அந்த மாதிரி பொருள் விதை கொடுக்கும்போது என்ன ஆகும் நல்லா வந்து சொல்லுங்கள். இப்போயே ஒரு 10 வருஷம் போச்சு அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. 10 வருஷம் போனால் இதே மாதிரி உள்ள கசையை வந்து அந்த நிலம் வந்து ஒரு எம்போடி கண்டிஷன், அதாவது வந்து என்ன சொல்கிறது அடமான கடனுக்காக போகிற மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் அந்த நிலத்தை நிலத்தை வந்து அடமானத்துலேருந்து திருப்ப முடியல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேல் ரேட், அதாவது வந்து அந்த நிலத்தை ஃபுல்லாக சேலுக்கு ஆயிரும் அப்படிங்கிற போது அந்த மசோதாவில் போட்டுருக்காங்க. அதாவது வேளாண் மசோதாவில் சரத்தோட வந்து அதுதான் அந்த சரத்தையே எழுதிக்கிறாங்க, அந்த ஆர்டிக்கலில் வந்து அதுதான் எழுதிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது நம்ம இதுக்காக விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம என்னத்தை பண்ணுறோம், ஒரு நடிகை இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தான் பேசிட்டு இருக்கிறமே தவிர மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கறது இல்லை. முக்கிய நமக்கு முக்கியம் எது, நமக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்காம அனாசி விஷயங்களுக்கு தான் நம்ம தேவை இல்லாமல் சண்டை போகிறமோ தவிர, அதுக்காக தான் மறக்கறமோ தவிர, வந்து இதுக்காக நம்ம எதுவுமே செயல்படுறதில்லை. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி இருக்கின்ற விவசாயிகளோட நிலவரம் என்னன்னு பார்த்தோன்னா, சின்ன சின்ன ஃபெர்டிலைசர் வந்து அது ஃபெர்டிலைசர் கூட அவங்க சொல்கிறாங்களா அந்த சரத்தில் பண்ணணும் விவசாயத்தில், அந்த ஃபெர்டிலைசர் கூட அவங்க கொடுக்குறது தான். அவங்க அந்த விதையை நம்ம யூஸ் பண்ணும்போது அது வர்றதுக்கு எல்லாமே அவங்க கொடுக்குற எல்லா ஒரு பொருளுமே அவங்க சொல்றதே பண்ணி கொடுக்குற விதையை மட்டும்தான் நீங்கள் அந்த நிலத்தில் அந்த கல்டிவேட்டிங் பண்ணணும். அது பேர் மான்சோண்ட விதைகள். மான்சோண்ட விதைகள்னா தமிழில் சொல்கிற கரு விதை நீக்கம் செய்யப்பட்டது. அதை நீங்கள் விதை நல்லா எடுத்து வைக்க முடியாது. ஒன்ஸு பயிரிட்டால் முளைக்கும், திருப்பியெல்லாம் முளைக்காது. அதுக்கு சில குறிப்பிட்ட நோய்கள் வரும். அந்த குறிப்பிட்ட நோய்களுக்கு ஃபெர்டிலைசர் அதான் மருந்து உர மருந்து இருக்கு இல்லையா, அதுவும் அவங்களே கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். வெளிலேருந்து வாங்கி போட்டுலாம் பயன்படுத்தக்கூடாது. இது போக செஞ்சு அந்த பொருள் நிராகரிக்கப்படும் போது அந்த 10% கேபிட்டல் வைக்கிறாங்க இல்லையா, மறு ஆண்டு விவசாயம் பண்ணவங்களே மறுபடியும் உங்களுக்கு அட்வான்ஸ் 10% கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணணும். இப்படியா போயிட்டே இருந்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள்
உங்களால அந்த ஈல்ட கொடுக்க முடியலன்னா உங்களால எம்ஓடினு சொல்றாங்க மார்க்கேஜ் அடமான பத்திரத்தை உங்க இடம் போகும். அதுலயும் மீட்க முடியவில்லை என்றால் உங்களிடம் சேல் டீட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் அந்த வேளாண்மை மசோதா. இதுக்காக எதுவுமே செயல்படுறதில்ல. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு விவகின்ற விவசாயிகளோட நிலவரம் எப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன ஃபெர்டிலைசர் வந்து அது ஃபெர்டிலைசர் கூட அவங்க சொல்கிறாங்க அந்த சரத்தில் பண்ணணும்னு விவசாயத்தில் அந்த ஃபெர்டிலைசர் கூட அவங்க கொடுக்குறது தான் அவங்க அந்த விதையை நம்ம யூஸ் பண்ணும்போது அது வர்றதுக்கு எல்லாமே அவங்க கொடுக்குற எல்லா ஒரு பொருளுமே அவங்க சொல்கிறதே பண்ணால் ஃபுல்லாக சுத்தமாக பார்க்கும் பார்த்தா காமன் கார்பரேட் கம்பெனி மூலமாக போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. கார்பரேட் கம்பெனி மூலமாக போயிடுச்சுன்னா அப்படின்னா விவசாய நிலவை என்ன ஆகுது? இந்த நாட்டு இந்திய திருநாடு வந்து விவசாய நாட்டுன்னு சொல்கிறோம், அந்த விவசாயங்கிறது வந்து எல்லாமே எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் வந்து நம்ம விவசாயிகளுக்கு குரல் கொடுப்போம், விவசாயத்தை காப்போம் உண்மை ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்றைய நிலவரத்தில் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் அதாவது வந்து உரங்கள் இருக்கும் ஒரு ஒவ்வொரு உலகம் அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அப்போ வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அதோட விலைகள்லாம் வந்து ஆகி வச்சு ஆனால் வந்து அன்னைக்கு இருந்த நெல்லோட விலை வந்து இன்னை விட ஒரு 200 தான் இருக்குது, தவிர வந்து கம்மியாக தான் இருக்குது. அதோடய விலைகள்லாம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள், யூரியா எந்த ரேட்டில் இருக்குது, எல்லாம் பாஸ்பெட் என்னென்ன ஒவ்வொரு இவ்வளோ நேரத்துக்கு பார்த்து போகலாம். அன்றைக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இன்றைக்கி எப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு உரமோட்டையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ 10 ஆண்டில் வந்து அப்படி மாறிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து யூரியா வந்து 2010 வந்து பார்த்தீங்கன்னா 2200 இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி 2020 பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 280 மாறி போச்சு. அது மட்டும் பொட்டாஸ் வந்து 280 இருந்துச்சு, 840 இருக்குது. அதேமாதிரி சூப்பர் பாஸ்பேட் வந்து 140 இருந்துச்சு, இன்றைக்கி 380 இருக்குது. டிஏபி வந்து 450 இருந்துச்சு, இன்றைக்கி 1300 இருக்குது. காம்ப்ளெக்ஸ் வந்து 450 இருந்துச்சு, இன்றைக்கி 900. அப்போ 10 வருஷத்தில் என்ன மறுபடி போயிருக்கு? ஆனால் மொத்தம் அன்றைக்கி வந்து அந்த இந்த உரம்லாம் வந்து அன்றைக்கி வந்து 1540 வாங்க முடியுது, ஆனால் இன்றைக்கி 3700 வாங்க முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரு மூட்டையோட நெல் வந்து 2010 வந்து 900 இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி 2020 பார்த்தீங்கன்னா 1100 விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதனால் 10 ஆண்டுகளில் வந்து வெறும் 200 மட்டும்தான் மூட்டைக்கு வந்து நெல் வந்து இருக்குதே தவிர மேலும் மாநில அரசு இந்த சட்டத்தை எதிர்த்து போக கூடாது. இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றம் போகணும்னா கண்டிப்பாக போக முடியாது. இப்ப ஆந்திரா முதலமைச்சர் எல்லாருக்கும் இதேதான், இதுதான் அந்த ஷரத்து 13(1)(7) சொல்றாங்க, அதாவது பிரிமினரில் அதை சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப அபாயகரமான சட்டம், இது மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு உதவியாக போய்விடும்ங்கிறது. இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, அதோட தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.